எல்லாருக்கும் வணக்கம். சுபஸ்ரீயுடன் 8 நாட்கள் அந்த வகுப்பில் கலந்து கொண்ட நபர்கள் நம்மளுடைய சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியராக ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து சுபஸ்ரீயோட நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம். எங்களை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும் என்ன நடந்ததுன்னு. வெளியிருந்து யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனால் சுபஸ்ரீ அவர்களும் எங்களோட சேம் ஹாலில் இத்தனை 1000 பார்ட்டிசிபென்ட்ஸோடு தான் ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க. 7 நாள் அந்த 8 நாளும் நான் அங்கே இருந்தேன். ஸோ அதனால் அங்கே என்ன நடந்தது, உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியே வர வரைக்கும் தெரிஞ்சது. சுபஸ்ரீயுடைய மரணம் பெரும் வருத்தத்துக்குரிய ஒன்று. போலீஸ் அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் விசாரணை முடிவதற்கு முன்பே எப்பயும் போல ஒரு மரணத்தை வைத்து கல்லா கட்டும் வித்தையை நக்கீரன் கோபால், சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க. உள்ளே ஏதோ டார்ச்சர் நடந்துச்சு, பயங்கரமான கொடுமை நடந்துருச்சு, அதனால தான் அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்துக்கிட்டாங்க, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு உள்ள சுபஸ்ரீயுடன் கலந்து கொண்ட நபர்களே பதில் சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. விளையாட வேண்டும், 100 முறை பந்தை விடாமல் அடித்து உயரத்திலேயே நிறுத்த வேண்டுமா? 3500 வேறும். அப்போ 3500 பந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக 100 முறை பந்தை அடித்து உயரத்தில் நிறுத்துபவருக்கே காலை உணவு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த 3000 பேர்ல நானும் ஒருத்தவன். இந்த பந்து கதை எனக்கே புதுசா தான் இருக்கு. இந்த பந்து நான் பார்த்ததும் இல்லை, எங்கன்னு ஒருத்தர் அடிக்க சொன்னாங்கன்னு தெரியல. சோ முதல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க யாரு சொன்னாங்களோ அவங்களோட கற்பனையா இல்லை அவங்களுக்கு எதுவும் யாரும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. உங்களுக்கு சாப்பாடு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம எந்த ஒரு லிமிட் எதுவுமே இல்லாம தான் கொடுத்தாங்களா? நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? 8 தடவை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்க வந்து 3 வேளை சாப்பாடு பிளஸ் 2 தடவை வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சுக்கு காஃபி அந்த மாதிரி ஹாட்டாகவும் கொடுப்பாங்க. அது தவிர 3 தடவை சாப்பாடு, எந்த லிமிட்டும் கிடையாது, எவ்வளவு வேணுமோ நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது எதுங்க எவ்வளவு பெரிய சித்திரவதைங்க? அதான் நான் முதல்ல சொன்னேங்க, மனித உரிமை மீறல். சாப்பாடு தண்ணி கிடையாது, நான் குடிக்கிற தண்ணியை சொல்கிறேன். அங்கே எங்களுக்கு வந்து கொடுக்குற ஹெல்த்தி ஃபுட் வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்ருப்போம், இவ்வளோ ஹெல்த்தியாக டெலிஷியஸாக கொடுக்க முடியும்னா அது தெரியல. எவ்வளோ பெரிய சித்திரவதைங்க, 100 முறை பந்து அடித்து மேலே நிறுத்தி வச்சிருக்கணும் தான் சோறுண்டா. இந்த சனியனுக்கு ஏன் போய் தொலைறாங்க? அட சனியனே, சரி அட கோவலனே, சாப்பாடு தண்ணி கூட கொடுக்கலனா அந்த வகுப்பு யார் போவா? சுபஸ்ரீ அவர்களே பார்த்தீங்கன்னா 2வது முறையாக அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டாங்க. முத முறை போகும்போது சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்கலனா 2வது முறை சுபஸ்ரீயே அந்த வகுப்புக்கு போகணும், இல்லை இந்த 3500 ரூபாய் ஏன் போகணும்? என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவ்வளோ முட்டாள தெரியுதா உங்களுக்கு? சாப்பாடு வந்து லிமிட் கிடையாது, நமக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ நம்ம சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி உணவு நம்ம வீட்டில் கூட நமக்கு நம்ம துணைவேர் கூட செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா பரிவோடு அன்போடையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லை அதில். எனவும் சைலன்ஸ்னு ஒரு புரோகிராம் வைக்கிறாங்க அந்த ஆள். இந்த வாட்டி 3500 பேர் சேர்ந்துருக்கான், தலைக்கு 6000 ரூபா. 3500 நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. பேசிக்காக என்ன சொல்ல வரானா, 2 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு கோவால் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதற்கு இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்களுடைய பதில், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் கிடையாதுண்ணா. இது டோட்டலாகவே ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். நாட்களுமே வந்துட்டு நீங்கள் தங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அக்காமடேஷன், ஃபுட்டு, ப்ரோக்ராம் காஸ்ட்டு எல்லாமே வந்து எதுவுமே வாங்கலை முதல் முறையாக வாங்கும் போது. இப்போ சமயமாங்கிற பயிற்சி முதல்ல பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, எந்த சார்ஜுமே கிடையாது. அவங்க 8 நாள் தங்குறதுக்கு, அவங்க சாப்பாடுக்கு எதுக்குமே எந்த சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவும் பேசிக்காக அந்த 8 நாளைக்கான சாப்பாடுக்கும் தங்குறதுக்கும் என்ன செலவோ அதை மட்டும் வாங்குவாங்களே தவிர. ஸோ அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க சொல்கிறாங்க 8 நாட்களுமே இந்த வகுப்பு ஃப்ரீ. ரிப்பீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 5500 ரூபா 6000 ரூபா வந்து வாங்கியிருக்காங்க, அதுவும் 8 நாட்களுக்கு தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான். ரிப்பீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 3500 பேரில் வெறும் 700 பேர் தான் ரிப்பீட்டர்ஸ். மிச்சம் எல்லாருமே முதல் முறையாக வகுப்பில் கலந்துக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் இந்த வகுப்பு நடந்திருக்கு. ஒருவரை ஒரு பார்க்க முடியாது சார், 3500 பேர் தனியறை. அப்போது இன்னமும் சொல்கிறேன், எத்தனை அறை இருக்குது? இன்னொன்று, அங்கே 3000 பேர் சேர்ந்து தான் இருந்தோம். ஸோ யாருமே ஒரு தனிப்பட்ட ஒரு யாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரூமோ செப்பரேட்டட் பிளேஸ் அப்படி இல்லை, எல்லாருமே சேர்ந்துருந்தோம். சாப்பிட்றது சரி, தூங்கணும் சரி, எக்ஸப்ட் ஃபார் நம்ம ரெஸ்ட் ரூம், எங்கெங்கே நம்ம ப்ரைவேசி செய்யணுமோ அங்கே தவிர்த்து வேற எங்கேயும் எல்லாமே ஓப்பனாக தான் நடந்துச்சு. அதனால அந்த அறையை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், 3000 அறலாக எங்கே இருக்குதுன்னு நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹால், அது ஹாலில் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ரெஸ்ட் ரூம்ஸ் தனித்தனியாக இருக்கும், யாரையும் மூடி வைக்கிறது அடைச்சி வைக்கிறது சிரிப்பு தான் வருது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கும் போது. இருட்டிய அறைக்குள் கண் கட்டப்பட்டு இருக்கும், நாங்கள் தூங்கக்கூடாது. இப்போ சுபஸ்ரீ அட்டன் பண்ண அதே ப்ரோக்ராம் தான் நானும் அதே டேட்ஸில் தான் அட்டன் பண்ணேன். இப்போ அவங்களுக்கு நடந்திருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரே ஹாலில் தான் இருக்கோம், ஒரே இடத்துல தான் வந்து எல்லாருமே தங்கியிருக்கோம். இருட்டிய அறைக்குள் கண் கட்டப்பட்டு இருக்கும். இந்த 3500 அறை
இருட்டறைக்குள் ஏழு நாட்கள் ஈஷாக்குள் அப்படின்ற மாதிரியான தம்னையெல்லாம் அந்த நக்கீரனில் போட்டுட்ருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது பொய், ஓகேவா? இப்படிலாம் கேவலமாக டைட்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் பத்திரிக்கை நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துகிறீங்களா? பத்திரிக்கை தொழில் பண்ணுறீங்களா வேறு ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா? இப்போலாம் டைட்டில் வச்சு வியூஸ் கெயின் பண்ணுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மனதளவில் உங்கள் மனதில் பெற்றோர், குழந்தைகள், கணவர், தோட்டம், துறவு, நண்பர்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனதளவில் எரிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அதை எரிச்சு அதை ஏற்றுக்கிட்டு அதை அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா கணவரை பற்றின கவலை உங்களுக்கு எதுக்கு இருக்க போது, பிள்ளைங்களை பற்றின கவலை எதுக்கு? 2015 கிளாஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ இது 2023. அந்த மாதிரி ஒரு தடவை கூட யாருமே எல்லாத்தையும் விட்டுட்டீங்க வாங்க, ஒரு தடவை கூட அந்த மாதிரி யாருமே சொன்னதும் கிடையாது, எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படிலாம் எந்த இதுலையுமே சொன்னது கிடையாது. நான் ஃபேமிலியோட தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராம் ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன், 2011 ஒரு தடவை பண்ணியிருக்கேன், 2022 ஒரு தடவை லாஸ்ட் கிளாஸ் பண்ணேன். இதுல எந்த நிகழ்ச்சியிலுமே இந்த மாதிரி கணவர் குழந்தைகளை குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வந்துடணும், உங்க மனசுல இருந்து அவங்கள எரிச்சிடணும், என்னதான் நீங்க குருவா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நிகழ்வுமே இங்க நடந்தது கிடையாது. இது முழுக்க முழுக்க போய் ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய உறவுமுறைகளை எப்படி எடுத்துட்டு போகணும், அவங்களோட எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அன்போட இருக்கணும், என் குடும்பம் இன்னும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், அதுக்கு காரணமே இந்த யோக பயிற்சியும் இதுல நான் கத்துக்கிட்டு வந்த தியானமும் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நானே பல பேர் பார்த்துருக்கேன், 20 இயர்ஸா 30 இயர்ஸா ஈஷால வந்து அவ்வளோ இன்வால்வா இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ஃபேமிலியோட இருந்து தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மேபி அங்கே ஃபுல் டைமா போய் சப்போர்ட் பண்றாங்க, அது அவங்களோட விருப்பம். ஸோ இன்னொன்று இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அந்தந்த ஃபவுண்டேஷனுக்கு அவங்களுக்கு அதனால பட்ட பலனால ஃபுல் டைமா அங்கே போகலான்ட்டு எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. இது இந்த 7 நாட்களுக்குள் நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது, சைகையினால் கூட பேசக்கூடாது. பைத்தியம் பிடிச்சிருவோம், அதுதான் சொன்னேன் நான். இது என்னங்க மென்டல் ஆகுற தியானம்னு சொன்னேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது 2வது தடவை நான் கலந்துக்கிறேன். ஸோ எனக்கு நல்லா அதனால பெனிஃபிட் ஆயிருக்கிறேன், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். இன்னொன்று நான் அந்த 1வது தடவை முடிச்சுட்டு தான் நான் என்னோட எம்பிஏ பண்ணேன். ஸோ நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராகவும் வந்தேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து நான் இந்த சமயமா பயிற்சி பண்ணிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் எனக்கு, நான் அவ்வளோ எக்ஸல் பண்ணுற ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டி ரேங்க் வரைக்கும் நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஸோ இப்போவுமே நான் ரொம்ப அவ்வளோ பெனிஃபிட் ஆக போய் தான் நான் 2வது தடவை வரேன். இதுலேயே பாதி பேருக்கு பைத்தியம் பிடிச்சி விடும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க, கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன்னு. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமா சேலஞ்சஸை இன்னும் பெட்டராக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இது யோக முறையே தப்புன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே விக்கிபீடியாவில் வரும், சமயமா அப்படின்னு அடிச்சிங்கனாலே பதஞ்சலிஸ் யோக சூத்ரா அப்படின்னு போட்டிங்கனாலே அதில் எல்லாமே வரும். இது வந்து 1000 வருஷமா பண்ணிட்டு இருக்க பயிற்சியை தவிர இது புதுசா இங்க கண்டுபிடிச்சே ஒன்றும் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் ஈஷாக்கு வரதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வகுப்பும் இதே மாதிரி சிமிலரா பண்ணியிருக்கிறேன். ஈஷாக்கு வரதுக்கு முன்னாடி நான் விபாசனான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்கேன், அங்க 10 டேஸ் சைலன்ஸ் வகுப்பு, அதையும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது இங்க மட்டும் நடக்குதுன்ட்டு இல்ல, எல்லா யோகா சென்டர்லயுமே அட்வான்ஸ்டு வகுப்பு இந்த மாதிரி சைலன்ஸ் ப்ரோக்ராம் எல்லா இடத்துலயுமே நடக்குது. இவ்வளவு நேரம் இவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் பதில் சொன்னாங்க. அது போக இந்த வகுப்பு ஓவராலாக அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி வந்துட்டு இந்த உணர்ந்தாங்க, எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து 8 நாள் வந்து போகிறதே தெரியாது, ஏன்னா பிகாஸ் அது ஒன் ஆஃப்டர் ஒன் மெடிடேஷன் இது மாறி மாறி இருக்கும். அண்ட் ஃபுட்டும் லைக் இன்ஃபேக்ட் அப்படியே லைக் என்னென்னா அதுக்கு டைம் டைமுக்கு ஃபுட்டும் இருக்கும், இந்த மெடிடேஷன் இருக்கும், ரெஸ்ட்டுக்கு டைம் இருக்கும், எல்லாமே இது ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பெட்டராக இருக்கேன் நான் இப்போது, லைக் என்னோடய டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா கூட தெளிவாக இருக்கு என்னோடய டெசிஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா நாங்கள் அங்கே இருந்தோம் அந்த ப்ரோக்ராமில், இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மா லைக் ஷீ 72, ஆனால் அந்த வாலண்டியர்ஸ் வந்து அங்கே பார்த்துக்கிற என்ன சொல்கிறது, நான் கூட அப்படி பார்த்துக்க மாட்டேன் அம்மாவை. சம் லக்கேஜ் ஏரியா ஃபஸ்ட்டு இறங்கினோடனே இந்த அவங்க லக்கேஜ் தூக்கிட்டு நான் நடக்க முடியலன்னா கூட ப்ராப்பராக அவங்கள கைட் பண்ணி அவங்கள வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனது எல்லாமே பார்த்த விதம் வந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன், என்னோட வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஒருத்தர் வந்து கிளாஸ் பண்ணார். ஸோ அவர் கம்ப்ளீட்டாக வீல் சேரில் தான் இது பண்ணுவார். ஸோ அவரை தூக்கி வீல் சேரில் வச்சு அவரை டாய்லெட் கூப்பிட்டு போகிறதுலேருந்து அவருக்கு உணவு கொண்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான் அவரை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பண்ண வச்சாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஒருத்தர் கூட அப்படி எடுத்து பண்ணுறாருனா அப்போ எந்த அளவுக்கு அங்கே ஆசிரமத்திலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தியானம் யோகா அப்படின்றது வந்துட்டு வெளியில் எப்படி பேசப்படுதுன்னா, இதில் வந்து பணக்காரங்க வராங்க, பணக்காரங்களுக்கான ஒரு யோகா வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா 8 நாட்களுமே வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ என்னோட பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா, அவரோட ப்ரொஃபஷனே வந்து விவசாயம், அவரும் கலந்திருந்தார். அவர் கூடவே ஒருத்தர் வந்திருந்தார், அவர் வந்து ஒரு லீடிங் சர்ஜன்,
சென்னையில இருக்க ஒரு லீடிங் ஹாஸ்பிட்டலோட லீடிங் சர்ஜன். போகும்போது நான் ஒருத்தர் இன்டராக்ட் பண்றேன். அவர் வந்து பெங்களூர்ல ஹி ஓன்ஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. எனக்கு ஒருத்தர் பார்த்ததுனால நான் சொல்றேன், ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. ஸோ நான் அவங்களோட இன்டராக்ட் பண்ண முடியல, ஏன்னா டைம் அவ்வளவா இல்லை. ஸோ வேர்ல்டு வைடா வராங்க, ரொம்ப டைவர்சிஃபைடு. இந்த பணக்காரன் ஏழைங்கிறது இங்க விஷயமே கிடையாது, ஏன்னா முதல்ல இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ எல்லா தரத்து மக்களும் இங்க வராங்க. 2008 இருந்து கிளாஸ் பண்ணும்போதே நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோட தான் அந்த கிளாஸே நான் பண்ணேன். ஒவ்வொரு முறை வந்து அங்கே போகும்போது என்னோடய ஃபேமிலியோட போயிட்டு வருவேன். நான் தனியாக போகிறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைச்சது. என்னோடய ஃபேமிலி மெம்பர் அங்கே போகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருந்தது. சந்தேகமாவோ இல்லை மர்மமோ எதுவுமே நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சவரி இதுவரைக்கும் என்னோடய அனுபவத்தில் எதுவுமே அங்கே நடந்ததில்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய ஒய்ஃபும் அங்கே தனியாக நிறைய போயிட்டு வருவாங்க. அப்சலூட்லி ஷீ ஃபீல்ஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னா அவங்க அது ஈஷா யோகம் தான் சொல்லுவாங்க. நான் என்னோடய 20 இயர்ஸில் வந்து ஈஷா யோகா ப்ரோக்ராம் பண்ணேன். இது வந்து 2000 எங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு போகிறது வாலண்டியரிங்கோ இல்லை எல்லாருமே எங்கள் வீட்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. எங்கள் பசங்க எல்லாமே கிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அப்பா, மாமியார், என்னோடய ஸ்டாஃபு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அந்த எனக்கு அந்த என்ன சொல்கிறது இன்செக்யூரிட்டி ஃபீலே எனக்கு இல்லை அங்கே அந்த ஏஜ்லேயே. இப்போது ஐம் ஆல்மோஸ்ட் லைக் 42 ஆகுது. ஸோ இப்போது லைக் ஐ மோர் கம்ஃபர்டபுள். இங்கே வந்து செக்யூரிட்டி கம்மியே இல்லை, லைக் இட்ஸ் வெரி சேஃப். எனக்கு ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவேன் நான். ஈஷா வந்து ஃப்யூச்சரில் குளோபலாக ஒரு பெரிய லெவலை ரீச் பண்ண போகுது, அது எல்லாருமே விட்னஸ் பண்ணுவீங்க. இங்கேயும் பெரிய வளர்ச்சி ஆகுது, பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி குளோபலாக பெரிய லெவலில் ரீச் ஆக போகுது, இது எல்லாருமே விட்னஸ் பண்ணுவீங்க. உண்மை இருக்கு, எல்லாருக்கும் பலன் இருக்கு, அதனாலதான் அவர் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் உங்களுக்கு அப்படி நிஜமாவே டவுட்ஃபுல்லா இருந்தா ஒருத்தர வந்து பாருங்க, கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு. நீங்களே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சோம். இப்போ ஒரு ஃபேமஸா ஒரு யூடியூப் சேனல் பவுண்டரே அப்படி வந்துருக்காரு, வந்துட்டு அவர் சொன்னாரு நான் என்னமோ நினைச்சேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணிருந்தாரு. நீங்க கோயம்புத்தூர் கூட வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அவங்களோட லோக்கல் சென்டர் இருக்கு. போய் பாருங்க, ப்ரோக்ராம் எப்படி நடத்துறாங்க, ஈஷா நர்சரின்னு இருக்கு, போய் பாருங்க என்ன மாதிரி வேலை பண்றாங்க. ஈஷா நர்சரியில கொடுக்குற மாதிரி இந்த சாம்பிளிங்ஸ் அவ்வளவு கம்மியான விலையில எங்கேயுமே கொடுக்கறது இல்லை. என்ன மாதிரி ஈஷா வித்யா ஸ்கூல்ஸ்னு நிறைய இருக்கு ஏழை மக்களுக்காக, போய் பாருங்க அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க. நீங்களே போய் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய போகுது உண்மை என்னன்னு. யாராலையும் மறைக்க முடியாது, நீங்க ஒருத்தர போய் விட்னஸ் போட்டீங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தவங்க சொல்றதை நம்ம ஏன் நம்பணும், அவசியம் இல்லை. ஸோ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சுபஸ்ரீ அவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனை முன்பே இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. எனவே போலீஸ் அந்த ஆங்கிளையும் இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வகுப்பு ஒரு பெரிய ஓப்பன் ஹாலில் தான் நடந்திருக்கு, ஒருத்தவங்களுக்கு மட்டும் இதில் பிரச்சனை நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, சுபஸ்ரீ அவர்கள் இந்த வகுப்புக்கு இரண்டாவது முறையாக கலந்துக்கிறாங்க. ஒரு டார்ச்சர் பண்ணுற வகுப்பில் 8 நாட்கள் ஆஃபீஸ் குடும்பம் இதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மௌனமாக இருக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. 3வது, இந்த வகுப்பு 20 வருடங்களாக ஈஷா யோகா மையத்தில் நடக்குது. இந்த வகுப்பை நோக்கி 1000 மக்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் இல்லாமல் இது நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புடைய பலன்களை உலகளாவிய மருத்துவ அறிஞர்கள் ஆராய்ந்து நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வகுப்புலேருந்து பாதையில் அவங்க ஓடி வரலை, 8 நாட்கள் அங்கே இருந்து இந்த வகுப்பு முடிந்ததுக்கப்புறமே அவங்க வந்திருக்காங்க. கடைசி 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நன்றி உரை தான், அதில் பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம். அந்த நன்றி உரையில் எல்லாரும் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நன்றி உரைக்கு முன்னாடி தான் அவங்க வந்திருக்காங்க. எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வகுப்புல இருந்து அவங்க வந்திருக்காங்க. வெள்ளை உடையில் ஒருத்தவங்க வெளியில வராங்க, அதை யாரும் கவனிக்கலையான்னு கேட்கிறாங்க. யோகா மையங்களில் வெள்ளை உடையில் ஒருத்தவங்க உள்ள போறதும் வெளியில வரதும் ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க தலைத்தறிக்கெல்லாம் ஓடி வரல, மெதுவா நடந்து வராங்க, மெதுவா ஜாகிங் போறாங்க. ஏன்னா காலை 10:30 ஒரு பெண்ணு தலைத்தறிக்கு ஓடி வந்தா அதை பொதுமக்கள் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா யாருமே நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு தான் இவங்க மெதுவா ஜாகிங் போய் வந்திருக்காங்க அப்படின்றது சிசிடிவி கேமரால பார்த்தாலே தெரிய வருது. ஸோ இவங்களுக்கு மன ரீதியாக ஏதோ பாதிப்பு இருந்திருக்கு, இவங்க சூசைட் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. எனவே இதை போலீஸ் விசாரணை பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஷா யோகா மையத்தில் இவங்க 8 நாட்கள் தங்கியிருந்தப்ப இருக்கிற கேமரா ஃபுட்டேஜஸ் வந்து போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸை போலீஸ் பார்த்துருக்காங்க. சுபஸ்ரீயுடன் கலந்துகிட்ட பங்கேற்பாளர்களையும் போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஷா யோகா மையத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக தெரிய வந்துடும். ஆனால் மனசுக்குள்ள இருக்க பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. இது மாதிரி பல கேசஸ் வந்து நடந்திருக்கு. இனோவா குரூப்ஸோட சிஇஓ ஜாய் அரக்கல் அப்படின்ற ஒருத்தர்
அவருடைய கம்பெனி 1,000 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட்ல இருந்த டைம்ல துபாயில 14th மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது வேற யாரும் அவரை கொலை செய்யல அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிய வருது. ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை போய்கிருந்துச்சு, என்ன குழப்பம் இருந்துச்சு அப்படின்றது போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரிதான் காஃபி டேயோடைய சிஇஓ பாத்தீங்கன்னா, கார்ல போய்கிட்டு இருந்தாரு, திடீர்னு காரை நிப்பாட்டி ஒரு நதியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவரை யாரும் கொலை பண்ணல, அவரா தான் சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவரு ஒரு சூசைட் நோட் எழுதி வைக்கல. பட் ஆனா அவருடைய கம்பெனி பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருந்த ஒரு காரணத்தினால அவர் சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. எக்ஸ்டர்னலா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிற கேசஸ் பல கேசஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கோணத்துலேயும் வந்து போலீஸ் வந்து தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விசாரணை முடிவதற்கு முன்பே இது கொலை தான் அப்படின்னு அடித்து சோசியல் மீடியாவில் பல பொய்களை பரப்பிட்டு இருக்கும் நபர்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் உண்மைகளோடு இந்த கேஸில் பல அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.